பாலியல் புகாரில் சிக்கிய பிரஜ்வல் ரேவண்ணா விவகாரம் தொடர்பாக ஆலோசிக்க தற்பொழுது கூட்டம் கூடியுள்ளது. செயற்குழு கூட்டம் தொடங்கியுள்ளது. பாலியல் புகாரில் சிக்கிய பிரஜ்வல் ரேவண்ணா விவகாரம் தொடர்பாக ஆலோசிக்க தற்பொழுது செயற்குழு கூட்டம் தொடங்கியுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெகநாத் இணைப்பில் இருக்கிறார். ஜெகநாத், தற்பொழுது செயற்குழு கூட்டம் தொடங்கியுள்ளது, இதுகுறித்த கூடுதல் விவரம். அருணா, கர்நாடக மாநில மதசார்பற்ற ஜனதா தளவின் தேசிய தலைவரும் அதே போல் முன்னாள் பிரதமருமான தேவேகவுடாவின் பேரன், மூத்த மகனின் மகன் பிரஜ்வல் ரேவண்ணா இவர் ஹாசன் தொகுதியில் வந்து தற்போது எம்பியாக உள்ளார். அதே மட்டும் இல்ல, தற்போது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலிலும் அவர் மதசார்பற்ற ஜனதா தளம் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிட்டுள்ளார். இந்த நிலையில்தான் அவர் மீது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பல்வேறு பெண்களுடன் உல்லாசமாக இருக்கக்கூடிய வீடியோ புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வந்தது. இதையடுத்து மகளிர் ஆணையம் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், விசாரணைக்குழு அமைக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையின் அடிப்படையில் கர்நாடக அரசு அவர் மீது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை குழு அமைத்து அந்த குழுவில் 18 பேர் உள்ளனர். இவர்கள் குழு அமைத்து தற்போது விசாரணை வந்து நடைபெற்று வரும் சூழ்நிலையில் இவரை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என பாஜக மதசார்பற்ற கட்சியின் மூத்த தலைவர்களும் அதே போல ஒரு அந்த கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் வந்து கோரிக்கை எழுந்தது. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இன்று கர்நாடக மாநிலம் உபுலியில் அக்கட்சியின் செயற்குழு தலைவர் ஜிடி தேவேகவுடா தலைமையில் வந்து தற்போது கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அந்த கட்சியின் மாநில தலைவரும் முன்னாள் முதல்வருமான குமாரசாமி மற்றும் அந்த தற்போது இரண்டாம் கட்டமாக நடைபெறக்கூடிய மக்களவைத் தேர்தல், அதாவது உத்தர கர்நாடகாவில் 14 மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெற உள்ள தேர்தல், அந்த தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகளும் வந்து தற்போது இதில் கலந்து கொண்டுள்ளார். இது குறித்து இது மட்டுமின்றி பிரஜ்வல் ரேவண்ணா அவர் மட்டுமின்றி அவருடைய தந்தை மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருவர் மீதும் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது போலீசாரும் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் இருவரையும் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என அவர் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளார். தற்போது விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. அவரை கட்சியிலிருந்து நீக்குவதா அல்லது சஸ்பெண்ட் செய்வதா என்பதெல்லாம் விவாதம் நடைபெற்று வருகிறது. கூட்டத்தின் இறுதியில் தான் இதனுடைய முடிவு என்னவென்று தெரியவரும். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன் வந்து கர்நாடக டிஜிபி மற்றும் டிஐஜிக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கு குறித்து விசாரணை மேற்கொள்ளவும் தாமாக முன் வந்திருக்கு தேசிய மகளிர் ஆணையம். அருணா, பாலியல் புகாரில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணா விவகாரம் குறித்து விவாதிக்க ஆலோசனை நடத்த மதசார்பற்ற ஜனதா தளம் தற்பொழுது செயற்குழுவை கூட்டியுள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.